morning. We are going to talk about your work today, and we have ANU consulting firm. We'll tell you about your job, whether it's good for you or not. It's a teaser. இப்ப தமிழ்ல பேசலாம். சரி, நீங்க வேலை செய்யற இடத்துல இந்தந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த வேலையில சூட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பெரிய ஞானி வந்து சொல்லியிருக்காரு ஆராய்ச்சி பண்ணி. அந்த ஆபீஸ்ல 500 பேர் இருந்தாலும் நீங்க ஒண்டி தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா அப்படின்னா உடனடியாக அந்த ஆபீஸ் விட்டு கிளம்பிடுங்க. நீங்க ரைட்டான ஆளே கிடையாது. நம்பர் 4. வேலையை நினைத்தால் அவமானமாக இருக்கிறது. யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. உங்க வேலை என்ன சார்? அது மட்டும் கேட்டுறாதீங்க அப்படின்னு நீங்க ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பனா அந்த வேலை வந்து உங்களுக்கு சூட் ஆகல, இல்லைன்னா நீங்க அந்த வேலைக்கு சூட் ஆகல. நம்பர் 3. யாருக்கு நயன்தார கேம் இருக்கு? யாருக்கே இருந்தா மூணாவது ஃபேக்ட்ஸ் என்னன்னா, நீங்க அந்த கம்பெனில 10 வருஷமா வேலை செய்வீங்க, 15 வருஷமா வேலை செய்வீங்க, அல்லது ஒரு 3 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த கம்பெனில ப்ரொமோஷன், அடுத்து இடம் கூட உங்களுக்கு மாத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே இடத்துல அதே பிசி கேட்டு போனா கூட உங்களை அப்கிரேட் பண்றதுக்கு வந்து 4 நாள் ஆகுதுன்னு சொன்னா, யூ ஆர் நாட் ரைட் பர்சன் ஃபார் த கம்பெனி. 1997 இருந்து ஒரே சேர பாய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி தான். மரியாதை இல்லாத இடத்துல எதுக்கு சார் இருக்கணும்? கலம்பு சார். நம்பர் 2. அதாவது உங்க ஒர்க் லோட், அதாவது வேலை பாத்தீங்கன்னா அவ்வளோ வேலை, தலைக்கு மேல வேலை. 8 மணி நேரம் வேலை செஞ்சாலும் முடியவே மாட்டேங்குது. இன்னும் இப்படி இருக்கு ரிப்போர்ட் எல்லாம் செய்யறதுக்கு. அப்பனா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. ஓகே மாமா, 1 1 1. நீங்கள் அந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க, ஆனால் நீங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரைட்டான ஆள் கிடையாது. அடுத்து அடிக்கடி இந்த விஷயத்த சொல்கிறீங்களா, ஓ ஐம் ஸோ போரிங், ஐம் ஸோ டயர்ட், ஐ டோன்ட் லைக் திஸ் ஜாப் அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் ரைட்டான ஆளே கிடையாது. இடத்த மாற்று. ரைட், சீக்கிரமா ஒரு வேலை தேடுங்க, இல்ல சீக்கிரமா ஒரு புது வேலை தேடுங்க, இல்லனா சொந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருங்க. இதுதான் இன்றைக்கான ஆராய்ச்சியின் முடிவு. தேங்க்யூ.